உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்த மாதம் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் சென்னையில் நடைபெறுகிறது. இதனையொட்டி திருப்பூர் மாவட்டம் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான கள நிகழ்வு கூட்டம் அவினாசி ரோடு திருமுருகன் பூண்டியில் உள்ள பப்பிஸ் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கலெக்டர் கிறிஸ்துராஜ் தலைமை தாங்கி பேசினார். இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஏ சக்திவேல் முன்னிலையில் வகித்தார். மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முப்பே சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கூட்டத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முப்பே சாமிநாதன் பேசியதாவது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK Stalin தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே தோள் கொடுப்போம் தொழிலுக்கு என்ற மாநாட்டை கொங்கு மண்டலம் திருப்பூரில் இதே இடத்தில் முதலமைச்சர் MK Stalin தொடங்கி வைத்தார். உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கொரோனா நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த அரசு பொறுப்பேற்றதால் அதில் கவனம் செலுத்த வேண்டியது இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 14வது இடத்தில் இருந்த தொழில்துறை தற்போது 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குறு சிறு தொழில்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் இருப்பது பெருமைக்குரியதாகும். மேலும் பொருளாதாரத்திலும் 3வது பெரிய மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. எளிதாக வணிகம் செய்யக்கூடிய மாநிலங்களில் 14வது இடத்தில் இருந்து 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இவ்வாறு அமைச்சர் சாமிநாதன் பேசினார். முன்னதாக மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் KM Subramanian, திருமுருகன் பூண்டி நகராட்சி தலைவர் NK Kumar, மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ரவி, தமிழ்நாட்டு தொழில் முதலீட்டுக் கழக கிளை மேலாளர் லட்சுமி நாராயணன், சிறு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் கிளை மேலாளர் சண்முக வடிவேல் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். இதில் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள், உள்நாட்டு ஆடை உற்பத்தியாளர்கள் உள்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த தொழில்துறையினர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட தொழில் மைய உதவி இயக்குனர் கிருஷ்ணன் நன்றி கூறினார்.